सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमा अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरा शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतो वंदे भगवन्तो पुनः पुनः वेदधर्मशास्त्रपरिपालनसभा स्मृतिसंदेशं धर्मशास्त्रशैलिगत अरुणप्रश्नं मूणादुर्वाकं மந்திரங்களுடைய அர்த்தத்தை யதாசக்தி யதாமதி பார்த்துட்டு வரோம். இந்த விசேஷமான புருஷோத்தம மாதத்தில், இந்த புருஷோத்தம மாதத்தில் செய்யக்கூடியதான வேத மந்திரார்த்தம், மந்திரார்த்த ஸ்ரவணம், புராண ஸ்ரவணம், புராண பட்டனம், தானம், இவைகள்லாம் அதிகமான பலனை கொடுக்கக்கூடியது. அதில் விசேஷமாக சூரியனை குறித்து சொல்லக்கூடிய பிரஷ்னம், இந்த புருஷோத்தம மாதத்துக்கே அதிதேவத சூரியன் சொல்லப்படுறது. அதனால் இந்த அருண பிரஷ்னத்துலேருந்து பார்த்துட்டு வரோம். நேத்திய மந்திரம் ஐந்தாவது மந்திரத்தை நேற்றுக்கு பார்த்தோம். வசந்த ருத்து வர்ணன ஆரம்பம், அதனுடைய தொடர்ச்சி ஆறாவது மந்திரம், ஏழாவது மந்திரத்தை இன்னைக்கு பார்க்கலாம். ஓம் பத்ரம் ததாது, ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நேத்திய மந்திரார்த்தத்தில் வசந்த ருத்துவை வர்ணித்தால் சிவப்பு வர்ணத்தில் இருக்கு, சிவப்பு வர்ணத்தோடு கூடிய வஸ்திரம் தரித்தவையாக இருக்கு, நல்ல ஜல சமிருத்தி இருக்கு, ஜலங்களில் தெளிவாக இருக்கு. அந்த மாதிரி அஷ்ட வசுக்கள் தேவதையாக இருக்கார். அப்படி வசந்த ருது இந்த சம்வத்சர தேவதையாக அதிதேவதையாக இருக்கக்கூடிய சூரியனுடைய ஆக்கிய பண்ணுறதில் முதல் ருதுவாக, ஆக்கிய செய்யக்கூடியதில் முதல் ருதுவாக பிரகாசிக்கிறது. மழை காலத்துலலாம் கூட ஜலம் கலங்கமாக இருக்கும், இந்த வசந்த காலத்தில் தெல்ல தெளிவாக இருக்கு. அது மாத்திரம் இல்லை, பார்க்கறதுக்கு ரம்யமாக இருக்கு. தம்பதிகளுக்குள்ள ஒரு பிரேமை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கு, ஸ்ருங்கார ரசத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடியதாக இருக்கு. இப்படிலாம் ஐந்தாவது மந்திரத்தில் வர்ணிச்சுட்டு வந்தார். அடுத்தது ஆறாவது மந்திரத்தில் அந்த வசந்த ருத்து அப்படின்னு வந்ததுமே எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, ஜனங்களுக்கு மத்தியில் எந்த ருத்துவில் வந்து ஹேய் பெரியவாள்லாம் வந்திருக்கா, அவளுக்கு என்ன ஆகாரம் போடு, வெளியூர்லேருந்து வந்திருக்கா, நல்லா பார்த்துக்கோ, ரொம்ப மகாத்மாக்கள் இவா, இவாள் நிறையா தானங்கள்லாம் செய்து புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டு போ, இப்படின்னு எந்த ருத்துக்கள் எந்த சமயத்தில் ஜனங்கள் மத்தியில் சப்தங்கள் வெளியில் வரதோ அந்த ருத்து வசந்த ருத்துன்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற. ஏன்னா வசந்த ருத்துவில் தான் உபநயனம் முதலிதான மங்கள கர்மாக்கள் பண்ண வேண்டியது. வசந்தே பிராமணம் உபநயிதா அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால வசந்த ருத்து விசேஷமாக உபநயனம் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கு. அதே மாதிரி கல்பசூத்திரத்தில் சௌதசூத்திரங்களில் சொல்லியிருக்கால் வசந்த ருத்துவில் தான் விசேஷமாக அக்னியாதானம். வசந்தோ வசந்தோ பிராமணோ பிரிமாததீத கிரீஷ்மோ வீராஜன்யஸ்யர்த்து அப்படின்னு சொல்கிறது. வசந்த ருத்துவில் தான் அக்னியாதானம் சொல்லப்பட்டிருக்கு. ஜோதிஷ்டோமம் முதலிய யஜ்யங்களும் வசந்தே வசந்தே ஜோதிஷ்டோமேன யஜேத, ஜோதிஷ்டோமம் முதலிய யஜ்யங்களும் வசந்த ருதுவில் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சிரௌத கர்மாக்களும் வசந்த ருதுவில் விதிக்கப்பட்டிருக்கு, அதனால் இந்த யஜ்யங்களுக்கும் இந்த உபநயனம் முதலியதான விசேஷங்களுக்கு பந்துக்கள்லாம் வருவா இல்லையா, அந்த பந்துக்கள்லாம் வெளியூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய பந்துக்களையும் மகான்களையும் உபச்சாரம் பண்ணி போஜனம் போட்டு வைங்கோ வாழ்க்கலாம் அப்படின்னு எஜமானனாக இருக்கிறவர், நான் உபநயனம் பண்ணி வைக்கக்கூடியவர்,
அதே மாதிரி யஜமானனா இருக்கக்கூடியவர் தன்னுடைய பிரித்தர்களிடத்துல இந்த மாதிரி ஆக்கி கொடுத்துட்டே இருப்பார். அவள் ஒழுங்கா பார்த்துண்டியா, இவாள் ஒழுங்கா பார்த்துண்டியா, அவளுக்கு இந்த தானியங்களை கொடுத்து சந்தோஷப்படுத்து, இப்படிங்கிற வாக்கியங்கள் இந்த வசந்த ரிதுவில் தான் விசேஷமா கேட்கும். இது ரொம்ப அழகா வேறும் இந்த ஆறாவது மந்திரத்துல வர்ணிக்கிறது. அருணபிருஷ்ணம் மூணாவது அனுவாகம் ஆறாவது மந்திரத்துல ரொம்ப அழகா வர்ணிக்கிறது. அந்த மந்திரத்தை சொல்லறேன். அமூனாதயதே தென்யானு அமுபிஷ்ட பரிரக்ஷதா ஏதா வாச பிரயுஜ்யந்தே யத்ரை ததுபத்ருஷ்யதே. வசந்த பிரவிருத்தௌ பிராமணானாம் யஜ்ஞ உபநயனாதி பிரவிருத்தே தத்ர பிராணிபிஹி ஏதா வாஜஹா பிரயுஜ்யந்தே காஹா புனர்வாஜஹா இதி காஹா உச்சந்தே. அமூனு பந்தூனு ஆதயத யதோஜிதம் போஜயத இத்தேவம் அன்யானே துகிருஹவாசினா புருஷான் பிரதி யஜ்ஞோபநயனாதி கர்த்தாரஹ வதந்தி. அமும்ஷ்ச ஏதானுப்யாகதானு வைதேசிகான் பிராமணான் பரிரக்ஷதா. ஹே கிரகவர்த்தி புருஷாஹ தனாதிதானேன பாரிதா பரிதஹா ரக்ஷாம் குருத இத்யேதத் வசனஜாதம் யஸ்மின் ருதௌ த்ருஷ்யதே யஸ்மின் ருதௌ த்ருஷ்யதே சோயம் வசந்தா இத்யர்த்தா. இப்படின்னு சாயன பாஷ்யம் ரொம்ப அழகா சொல்றார். இந்த பந்துக்களுக்கு போஜனம் செய்யுவீங்கள், தேசாந்திரத்திலேருந்து வந்தவாளுக்கு வேண்டிய சாமான்களை கொடுத்து அவள் பார்த்துக்கோங்க. இப்படி முதலிதான் இந்த வார்த்தைகள்லாம் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எஜமானன் அவனால் இந்த கிரகஸ்தன்னால் தன்னுடைய பிரித்தர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. அந்த ரித்துவில் தான் இந்த மாதிரி வார்த்தை எந்த ரிதுவில் கேட்கப்படுறதோ அந்த ரிது தான் வசந்தம் அப்படின்னு பேர். என்ன யாகம் உபநயனம் கல்யாணம் மங்கள காரியங்கள்லாம் பண்ணும் பொழுது கிரகத்துக்கு பந்துக்கள்லாம் வருவாளே, யஜ்யத்தை தரிசனம் பண்ணணும், யஜ்யம் நடக்கிறதுன்னா மகான்கள் வருவா, சன்னியாசிகள் வருவா. இப்படி ரொம்ப பெரியவாள்லாம் வந்திருக்கும் பொழுது அவளை ஜாக்கிரதையா உபச்சாரப்படுத்தணுமே அப்படிங்கிற ஒரு ஸ்ரத்தையோடையும் ஒரு பயத்தோடையும் எஜமானர்கள் கிரகஸ்தர்கள் சேவகர்களே இந்த மாதிரி வார்த்தைகள்னால அவளை உற்சாகப்படுத்தி தான தர்மங்கள் பண்ணும்படி பண்ணுவார்கள். இதை வசந்த ரிதுவில் தான் நடக்கும் அப்படிங்கிறது வேதம் ரொம்ப அழகா சொல்றது. இந்த மாதிரி வசந்த ரிதுவில் மாத்திரம் வசந்த ரிதுவில் இந்த மாதிரி அசாதாரணமான குணம் இருக்கு. இந்த மாதிரி வசந்த ரிது மாத்திரம் இல்லைப்பா, வசந்த ரிதுக்கு சொல்லப்பட்ட 60 நாள், ஒரு ரிதுனா 60 நாளுக்கு சாதாரணமான நியமங்கள் சொன்னான், அது எல்லா ரிதுக்களுக்குமே பொருந்தும். ஆனால் வசந்த ரிதுக்கு சொல்லப்பட்ட அசாதாரணமான தர்மம் இருக்கு பாருங்க, அது தனிப்பட்ட சிறப்பு அம்சங்களை சொல்றது, அசாதாரணமான குணங்கள். அதை தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு ரித்துவுக்கும் வசந்த ரித்து மாதிரியே பல லட்சணங்கள் பல அழகான விசேஷணங்கள் உண்டு. கால பரிணாமத்தை அதே மாதிரி வசந்தரது மாதிரி 60 நாள் கால பரிமாணம் கொண்டது தான், அது பொதுவானது. ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் தனியான குணங்கள் இருக்கு, அதை நாங்கள் சொல்கிறோம். நீங்கள்லாம் கேட்டு சந்தோஷப்படுங்கோ அப்படின்னு வேதமே எடுத்து சொல்றது. 7வது மந்திரத்தில் இந்த 7வது மந்திரம் சொல்றேன். ஏததேவ விஜானீயாது பிரமாணம் கால பர்யஜே விசேஷணம் து வக்ஷ்யாம் விசேஷணம் து வக்ஷ்யாமஹ ருதூனாம் தன்னிபோதத.
சாராகவஸ்திரைஹி இத்தியாதி மந்திரத்வஜேன வசந்தர்த்தோஹ அசாதாரணஸ்வரூபம் யதுக்தம் ஏததேவ காலபர்யஜே கிரீஷ்மாதிருதுபேதே பரிமா பிரமாணம் விஜானியாத் ஏதத் திருஷ்டாந்தேன அனுமாதும் சக்கியத்வாத் விமத கிரீஷ்மாதிருதவோ அசாதாரணத்வபாவோ பேதாஹ ரதுத்வாத் வசந்தவதே இத்யனுமானம் தேனச்ச சாமான்யாகாரேன அஸ்தி கஷ்டித் அசாதாரணத்வபாவஹ இத்யவகதம் ருதூனாம் கிரீஷ்மாதீனாம் விசேஷணம் து தத்தத் ஸ்வபாவ விசேஷம் து உத்தரேஷு மந்திரேஷு வயம் வக்ஷ்யாமஹ ஹே புத்சவா தன்னி போதத. ரொம்ப அழகாக சொல்கிறது. பின்னாடி வரக்கூடிய மந்திரங்கள்னால மேலே வரக்கூடிய ரித்துக்களுடைய விசேஷங்களையும் அதனுடைய சுபாவத்தை சொல்லுகிறோம். கேட்கணும்னு விருப்ப முடியாது. ஹே ஜனங்களே கேளுங்கள் நாங்கள் சொல்கிறத அப்படிங்கிறது. இதுக்காக பாஷ்யத்தில் என்ன சொன்னாருன்னா, முன்னாடி சொன்ன ரெண்டு மந்திரங்கள் வந்து சாராகவஸ்திரேதக்ஷாங்கிறத ஆரம்பிக்கிறதும் அமோனாதகதேத்யன்யான் அப்படி சொல்லக்கூடிய இந்த ரெண்டு மந்திரம் வசந்த ரித்துனுடைய அசாதாரணமான குணத்தை உபதேசம் பண்ணது. அது எப்படி இருக்குன்னு சொன்னது. அதே மாதிரி கிரீஷ்மம் முதலிதான ரித்துக்களுக்கும் ஒண்ணுக்கு இல்லாததான தனிப்பட்டதான ஒரு விசேஷம் இருக்கு. அதை கேட்கணும்னு ஆசை உடையவர்களே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மற்ற ரித்துக்களுக்கு இல்லாததான ஒரு அசாதாரணமான குணம் வசந்த ரித்துக்கு இருக்கு. அந்த மாதிரிதான் மற்ற ரித்துக்களுக்கு கிரீஷ்ம ரித்துக்கு தனி ஒரு அசாதாரணமான குணம் உண்டு. அதே மாதிரி வருஷ ரித்துன்னு எடுத்தா அதுக்கு ஒரு தனி அசாதாரணமான குணம் உண்டு. இதெல்லாம் நம்ம ஊகித்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த அசாதாரண குணங்கள் என்ன என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் கேட்டு சந்தோஷப்பட்டுக்கோங்க அப்படிங்கிறது இந்த வேத மந்திரமானது. ஏததேவ விஜானியாத் பிரமாணம் காலபர்யஜே விசேஷணம் து வக்ஷ்யாமஹ ருதூனாம் தன்னிபோதத விசேஷணம் து வக்ஷ்யாமஹ ருதூனாம் தன்னிபோதத. இப்படி ஆறாவது மந்திரம் ஏழாவது மந்திரத்தை பார்த்தோம். வசந்த ரித்துனுடைய ஒரு விசேஷத்தை தொடர்ந்து பார்த்து அதுக்கப்புறமா மற்ற விசேஷ ரித்துக்களுடைய விசேஷங்களை சொல்கிறோம் கேளுங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கார். அடுத்தது கிரீஷ்ம ரித்துனுடைய ஒரு விசேஷத்தை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா.